Hi Friends, Welcome back to JM Ideas இன்னைக்கு நம்ம சேனல்ல டாகி டைம் இந்த வீடியோல நம்ம டாக்ஸுக்கான லூஸ் மோஷனை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்றதை பத்தி பார்க்க போறோம் டாக் வளர்க்குற நிறையா பேத்துக்கு அவங்க டாகுக்கோ இல்லை பப்பிக்கோ லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு மோஷன் ப்ராப்ளம் ஆகிடுச்சி அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணணுன்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டவுட்ஸோடு உள்ளவங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் இது நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மொதல் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல்ஏக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம செல்லமை வளர்க்கக்கூடிய பிராணிகளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம உடனே வெட்டினன் டாக்டர்கிட்ட கூட்டு போகிறது தான் ரொம்பவே பெஸ்ட்டு சப்போஸ் இன் கேஸ் நம்மளுக்காக நேரம் எமர்ஜென்சி டைமாக இருந்து வெட்டினன் ஹெல்ப் நம்மளுக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எங்கள் டாக்ஸுக்கு சப்போஸ் ஏதாவது எமர்ஜென்சி டைமில் இந்த மாதிரி லூஸ் மோஷன் ஆச்சு அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுப்போம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் சப்போஸ் டாக்ஸுக்கு லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உடனே நம்ம அது குடிக்கிறதுக்காக எலக்ட்ரால் பவுடர் கலந்த வாட்டரை கொடுக்கணும் எலக்ட்ரால் பவுடர் அப்படின்னா அதை வந்து ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பவுடர் கலந்த வாட்டரை வந்து நம்ம டாக்ஸ் குடிக்கிறதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா டாகுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும் எதனாலன்னு கேட்டீங்கன்னா லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சதுமே டாக் வந்து வீக்காக ஆரம்பிச்சிடும் ஸோ டாக் வீக் ஆகிறத தவிர்க்கிறதுக்காக நம்ம கண்டிப்பா வந்து வெட்டின்கிட்ட கூட்டு போறதுக்கு முதலே கூட நம்ம இந்த எலக்ட்ரால் பவுடரை கொடுத்து நம்ம டாகை வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக வச்சுக்கலாம் அதே சமயத்துல ஒரு சில டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஆர்எஸ் பவுடர் கலந்த வாட்டரை குடிக்காது ஸோ இந்த மாதிரி உள்ள டாக்ஸ்க்காக நம்ம வந்து ஓஆர்எஸ் வந்து லிக்விட் ஃபார்ம்லேயும் வருது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் ஃபார்மில் தான் இருக்கும் நிறையா ஃப்ளேவர்லலாம் வரும் ஸோ இதை வாங்கி நம்ம வந்து டாகுக்கு கொடுக்கலாம் மேக்ஸிமம் எல்லா டாகுமே இந்த ஓஆர்எஸ் ஜூஸை வந்து கண்டிப்பாக குடிக்கும் ஸோ இதை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டாக் வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்டே ஒரு எனர்ஜெட்டிக்காக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் டக்குன்னு டல்லாகாமல் இருக்கும் லூஸ் மோஷன் போகக்கூடிய டைமில் அதுக்கப்புறமா நம்ம எதனால் நம்ம டாகுக்கு லூஸ் மோஷன் போகுது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணோம் லூஸ் மோஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ஸால் போகும் மேக்ஸிமம் அதை வந்து ஒரு வெட்டினேரியனால் தான் கண்டுபிடிக்க முடியும் இருந்தாலும் வெட்டினேரியனோட ஹெல்ப் இல்லாத ஒரு எமர்ஜென்சி டைமில் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம டாக் சாப்பிட்ட ஃபுட்டு இந்த மாதிரி விஷயங்களை வச்சே நம்ம டாக் எதனால் லூஸ் மோஷன் போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் டாக்ஸுக்கு லூஸ் மோஷன் போக ஆரம்பித்ததும் அந்த மோஷன் வந்து எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா அது அது டைஜஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சப்போஸ் அந்த மோஷன் வந்து ரெட்டிஷாக இருக்குது அதோட கலர் வந்து வேற மாதிரி இருக்குது பயங்கர ஸ்மெல்லோடு இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளமே கம்ப்ளீட்டாக வேறு அது வந்து பார்வோ அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸோட சிம்டம்ஸாகவும் இருக்கலாம் இது வந்து ஒரு பெரிய டாபிக் நம்ம இதை பற்றி இன்னொரு நாள் வேற ஒரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம் எப்போதும் நம்ம வந்து டாகுக்கு லூஸ் மோஷன் முதல் எதனால் போதுன்றதை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் மோஸ்ட்லி டாக்ஸுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறதால லூஸ் மோஷன் போகும் சப்போஸ் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னா டாக் வந்து அதுக்கு பிரியப்பட்ட எந்த ஒரு சாப்பாடு மேலேயும் பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டிக்காமல் இருக்கும் அதே சமயத்தில் லூஸ் மோஷன் வந்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும் ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து டாக்ஸுக்கு ஓஆர்எஸ் பவுடரோ இல்லை எலக்ட்ரால் பவுடரோ கலந்த வாட்டர் கொடுத்தே ஆகணும் அதே சமயத்தில் நம்ம டாகுக்கு வந்து உடனே வேறு ஏதோ ஒரு ஃபுட்டை வந்து உடனே ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்காமல் நம்ம அதை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும் இந்த மீன் டைமில் நம்ம வந்து டாக்ஸுக்கு அதோடய வயிறு போ புண்ணாகாமல் இருக்கிறதுக்காக இருக்குல்ல அது வந்து ரெண்டு எம்எல் கொடுக்கலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு எம்எல் கொடுத்தாலே போதுமானது இந்த நம்ம வந்து ஓரளவுக்கு அதோட வயிறு வந்து புண்ணாகாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் அதுக்கப்புறமா நம்மளுக்கு வெட்டினரி ஹெல்ப் அவைலபிளாக இருக்கிற சமயத்தில் நம்ம போய் அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக டாக்ஸ் லூஸ் மோஷன் போகிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தா ஹீட்டாக தான் இருக்கும் மேக்ஸிமம் வெயில் நேரத்தில்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கே வந்து அதிகமான ஹீட் வந்து ஃபீல் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் டாக் வந்து நார்மலாக அது போகக்கூடிய மோஷனை விட கொஞ்சம் லூஸாக வந்து போயிருக்கும் ஸோ இதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக தான் இருக்கும் ஆனால் ஒரு டாக் ஹீட்னால லூஸ் மோஷன் போகுது அப்படின்னா ஒன் ஆர் டூ டைம்ஸ்க்கு மேலே வந்து போகாது ஸோ இதை வச்சே நம்ம அது வந்து ஹீட்னால தான் லூஸ் மோஷன் போகுது அப்படின்றத நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம் இந்த டைம்லையும் நம்ம டாகோட ஸ்டொமக் வந்து புண்ணா புண்ணாகாமல் இருக்கிறதுக்காக டைஜின் டானிக் கொடுக்குறது ரொம்பவே பெஸ்ட்டு அதே மாதிரி இந்த வெயில் நேரங்களில் நம்ம வந்து டாகுக்கு பொதுவாகவே வந்து தயிர் சாதம் சாப்பிட கொடுக்குறது ரொம்பவே பெஸ்ட்டு இது வந்து ஹீட்னால் டாக்ஸுக்கு லூஸ் மோஷன் ஆகிறத தவிர்க்கும் சப்போஸ் உங்க டாக் ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயத்த சாப்பிட்டு அதனால அதுக்கு லூஸ் மோஷன் போகுது அப்படின்னா அது உங்களுக்கே நல்லாவே தெரியும் எதனாலும் கேட்டிங்கன்னா நம்ம டாக் இருக்கக்கூடிய இடத்துல என்ன திங் நம்ம அது எதையாவது கடிச்சிருக்கா அது எதையாவது சாப்பிட்டிருக்கா அப்படின்றத நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி எதாவது அது தேவையில்லாத விஷயத்தை கடிச்சு சாப்பிட்டதால அதுக்கு லூஸ் மோஷன் போச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் அது சாப்பிட்டு உள்ள நிற்கக்கூடிய கூடிய அந்த விஷயம் வந்து அது மோஷன் வழியாக வெளியே வர வர அந்த மோஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த டைமிங்ல நம்ம கண்டிப்பா அதோட வயிறு புண்ணாகாமல் இருக்கிறதுக்காக டைஜென் கொடுக்கிறது ரொம்பவே பெஸ்ட் அதே சமயத்தில் அதுக்கு வந்து நம்ம ஓஆர்எஸ்ஓ இல்லை எலக்ட்ரால் கலந்த பவுடர் கொடுத்துட்டே இருக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் இப்ப இவ்வளவு நேரம் ஒரு அடல்ட் டாகுக்கு லூஸ் மோஷன் எதனால போகும் நான் உங்களுக்கு சொன்னேன் அதே சமயத்தில் நம்மளோட பப்பி லூஸ் மோஷன் போனது அப்படின்னா அதை எப்படி நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத மோஸ்ட்லி பப்பீஸ் லூஸ் மோஷன் போறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மதராக தான் இருக்கும் மேக்ஸிமம் மதர் என்ன சாப்பாடு சாப்பிடுதோ அதை தான் பப்பீஸோட டைஜஷனும் வந்து செட் ஆகும் சப்போஸ் மதருக்கு லூஸ் மோஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து பப்பீஸ்க்கும் இருக்கும் அதே சமயம் மதர் வந்து தேவலாத விஷயத்த சாப்பிட்டு ஓவரா வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னாலும் பப்பீஸ்க்கு லூஸ் மோஷன் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் மதர் டாகுக்கும் லூஸ் மோஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம அதை சால்வ் பண்றதுக்கு அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துட்டே வரலாம் சோ இந்த டைமிங்ல நம்மளுக்கு குட்டி வந்து பொடி குட்டி அதாவது ஒரு இருபது நாளுக்கும் கம்மியாக உள்ள குட்டியாக இருந்தால் நம்ம மதர் டாகுக்கு மட்டும் கேர் பண்ணிக்கிட்டாலே போதும் அதுவே வந்து பப்பிஸும் வந்து ஈஸியாக வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிரும் அதே சமயத்தில் பப்பி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம பப்பிக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம அதுக்கு கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே பப்பியும் ரெடி ஆயிரும் மதரும் ஈஸியாக ரெடி ஆகிருக்கும் ஆனால் பப்பீஸ்க்கு வந்து மேக்சிமம் மதர்க்கு மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதும் பப்பிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு விடுறதை விட பப்பிக்கும் நம்ம தனி கேர் எடுத்து அதையும் நம்ம கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பப்பீஸும் வந்து ஈஸியாக லூஸ் மோஷன்லேருந்து ரெக்கவர் ஆயிடும் அதே சமயத்தில் பப்பீஸோட வெயிட்டும் குறையாமல் நம்ம அழகா பப்பீஸை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துக்கலாம் சப்போஸ் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பப்பீஸ்க்கு லூஸ் மோஷன் போச்சு அப்படின்னா முதல் நாங்கள் அதுகளுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிரேப் வாட்டர் கொடுப்போம் நார்மலாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்போம்ல உட்வான்ஸ் கிரேப் வாட்டர் அதுதான் ஒரு ஸ்பூன் கொடுப்போம் இதுக்கே நல்ல ரிசல்ட் இருக்கும் இல்லை நாங்கள் ஏதாவது மெடிசின்ஸ் கொடுத்து க்யூர் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா எங்களுக்கு எங்கள் வெட்டினேரியன் ரெக்கமெண்ட் பண்ண அந்த டானிக் தான் நாங்கள் கொடுப்போம் எங்கள் வெட்டினேரியன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மெட்ரோ மெட்ரோ ஜைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டானிக் தான் வந்து டாக் குரிய லூஸ் மோஷன்னாலும் சரி பப்பீஸ் குரிய லூஸ் மோஷன்னாலும் சரி எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இதுதான் கொடுத்துட்டு வரோம் இந்த மெட்ரோசைல் அப்படின்ற டானிக்கை வந்து பப்பீஸ்க்கு லூஸ் மோஷன் ஆச்சு அப்படின்னா ஒரு எம்எல் மட்டும் கொடுப்போம் எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ப்ரீட் டாக் தான் அதோட பப்பீஸ்க்கு நாங்கள் ஒரு எம்எல் மட்டும் கொடுப்போம் சப்போஸ் எங்களோட அடல்ட் டாக்ஸுக்கு லூஸ் மோஷன் ஆச்சு அப்படின்னா இந்த மெட்ரோசைல் டானிக்கை நாங்கள் ரெண்டு எம்எல் மட்டும் அதுங்களுக்கு கொடுப்போம் சப்போஸ் நீங்கள் லாஸ்ட் லார்ஜ் ப்ரீட் டாகுக்கு இந்த டானிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணு எம்எல் மட்டும் ஒரு வேலைக்கு கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும் எங்களோடது ஷால் ஷார்ட் ப்ரீட் டாக் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இந்த டானிக்கை ஒன்ஸ் மட்டும்தான் கொடுப்போம் அதுலேயே வந்து அந்த டாக் வந்து ஈஸியாக வந்து க்யூர் ஆயிரும் சப்போஸ் நீங்கள் லார்ஜ் ப்ரீட் டாக் வச்சிருக்கீங்க அப்படின்னா மூணு எம்எல் டானிக்கை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கொடுங்க ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கவரி வந்து தெரியும் இதெல்லாம் தாண்டி சப்போஸ் உங்கள் டாக் வந்து ரொம்ப லூஸ் மோஷன் போயிட்டே இருக்குது உங்களால் வந்து அதை சால்வ் பண்ண முடியலை அப்படின்னா எந்த ஒரு எமர்ஜென்சி நான் டைமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வெட்டினரி டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லதாக இருக்கும் சப்போஸ் ஏதோ ஒரு டாகுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி டைமில் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அதுக்கான ரிசல்ட்டையும் நீங்கள் எனக்கு தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போடலாம் இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி